ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் என் அண்ட் தி எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்கழுக்குன்றமில் இருக்கிற எஸ்தல் ரெசார்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெசார்ட் வந்து திருக்கழுக்குன்றம் கோவில் பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்போரூர்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரும். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா பீச் பக்கத்தில் வந்து இது இருக்காது. நான் ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெசார்ட்டை சூஸ் பண்ணேன்னா, ஆல்ரெடி நான் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து 2 times போயிருக்கேன். இது வந்து என்னோடய 3rd time. இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையாவே இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்டை வந்து சூஸ் பண்ணோம். நாங்கள் வந்து இவங்களை டைரெக்டாகவே வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ரூமுக்கு பார்த்திங்கன்னா 6000 அப்ராக்சிமேட்டாக வந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் இதில். அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி கேம்ஸ்னு சிலது இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் கிட்ஸ் ஏரியா, டிடி, கேரம்மு, செஸ்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே வந்து கொடுக்குறாங்க. அது தவிர பெய்ட் கேம்ஸும் வந்து சிலதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி அடல்ட்ஸ்க்கு தனியாக ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலும், கிட்ஸுக்கும் வந்து ஈக்குவல் சைஸ் ஸ்விம்மிங் பூலும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிட்ஸோட ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு ரொம்ப பெரிய ரெசார்ட்டுங்கிறதுனால இவங்க வந்து பேட்ரி கார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க உள்ளே. ஸோ நீங்கள் செக்இன் பண்ணுறதுலேருந்து செக் அவுட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எங்கே போகணுன்னாலும் பேட்ரி கார் வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. ரூம்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இன்டோர் ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேபிள் டென்னிஸ், கேரம் அந்த ஏரியாவும் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரமாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பெய்ட் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், பேட்மிட்டன், சைக்ளிங், பெயிண்ட் பால், அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் பெய்ட் கேம்ஸாக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா தனியாக நெட்ஸ் மாதிரியும் சின்னதாக இருக்குது, அதே மாதிரி இவ்வளோ பெரிய கிரவுண்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய டீமாக வந்தீங்கன்னா வந்து இந்த கிரவுண்ட்லேயே வந்து நீங்கள் கிரிக்கெட் ஆடலாம். இது தவிர நைட் பார்த்தீங்கன்னா சும்மா காம்ப்ளிமெண்ட்ரி கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் கிட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அடல்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓவராலாக இந்த ரெசார்ட் வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் ஈஸியாரில் எடுத்திங்கன்னா ரெசார்ட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தவிர்த்து நீங்கள் வெளியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸையும் வந்து நீங்கள் போய் சாப்பிட்லாம். பட் இங்கே அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது.